இன்று எத்தனை மாவட்டத்திற்கு மழை பதிவாகும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை, எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்பதை குறித்து மிக விரிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே இந்த மிதமான மழை என்பது இரவு நேரங்களில் பதிவாகக்கூடும். அதைத் தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் லேசான மழையாகவும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், கனமழை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி, சின்னக்கல்லார், சோலையாறு, வால்பாறை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தீவிரமடையும். குறிப்பாக கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழை, நகர பகுதிகளில் மிதமான மழையும், நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பதிவாகக்கூடும். தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், கன்னியாகுமரியில் லேசான மழை வரை பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்கள் முழுவதும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலுமே கூட பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். ஏதேனும் சில இடங்களில் சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளது. நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. காற்றுடைய வேகம் பொறுத்தவரை அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் இரண்டு கடல் பகுதிகளிலும் கடுமையான காற்றுடைய வேகம் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக பல மாநிலங்களில் குறிப்பாக வட இந்தியாவில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தொடர்ந்து அதிக கனமழை என்பது பதிவாகக்கூடும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.